இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் பாவத்துக்காக விமோசனத்திற்காக அநேக இடங்களிலே மனிதர்கள் போகிறார்கள். அவர்கள் நடக்கிறது பல மைல் தூரம். எதற்காக நடக்கிறார்கள் என்றால் தங்களுடைய பாவத்தினுடைய விமோசனத்திற்காக. இன்னும் சிலர் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதற்கு காரணம் தாங்கள் செய்த தவறுக்கு வருந்திதான் அதை செய்கிறார்கள். எப்படியாவது அதில் ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று உலகத்திலே இருக்கிற பலர் நினைக்கிறார்கள். சில ஆஃப்னேஜ் அப்படிப்பட்ட இடங்களிலே அவர்கள் சாப்பாடை கொண்டு கொடுப்பதும் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அந்த ஜனங்களோடு கூட செலவு பண்ணுவதும் வேறு எந்த காரியத்திற்காகவும் அல்ல. நான் நிறைய பாவத்தை செய்திருக்கிறேன், அந்த பாவத்திற்கு ஒரு விமோசனம் வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் பலவிதமான உதவிகளை செய்கிறார்கள், பலவிதமான இடங்களுக்கு கடந்து போகிறார்கள். சில மனிதர்கள் பாவத் விமோசனத்திற்காக ஒற்றை காலிலே நிற்கிறார்கள். சில மனிதர்கள் பாவத்திற்காக தங்களுடைய சரீர காயப்படுத்தி அப்பொழுதாவது எங்களுடைய சிந்தை மாறுமா என்று நினைக்கிறார்கள். சிலர் பாவத்திற்காக எங்கெல்லாம் அவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறார்களோ எல்லா இடத்திலையும் பாவத்தை விமோசனத்திற்காக கடந்து போகிறார்கள். இந்த உலகத்திலே இருக்கிற எந்த மனிதனும் பாவத்தோடு வாழ விரும்புகிறதில்லை. குடிக்கிறவர்கள் குடி பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். நான் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் யாரும் நினைக்கவில்லை. அக்கிரம சிந்தையை செய்கிறவர்கள் அந்த அக்கிரம சிந்தையை விரும்பி அவர்கள் செய்வதில்லை. உலகத்திலே இல்லை இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பாவத்தை பிடிக்காது, பாவம் செய்வதற்கு பிடிக்காது. ஆனால் சூழ்நிலை அவர்களை அப்படியே சிக்க வைத்து கிடக்கிறது. இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே. மனுஷனுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தினவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அநேக விசை நான் உபவாச ஜெபத்திலே நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனால் என் பாவத்திற்கு விமோசனம் இல்லை. நான் இன்றைக்கு கூட நினைத்து வந்தேன், இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த பாவத்திற்கு நான் அடிமையாகி விடுவேனோ, இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரவே முடியாதோ என்றெல்லாம் நான் யோசித்துக் கொண்டு வந்தேன். என் பிள்ளை ஒரு பாவத்திலே சிக்கி இருக்கிறான், என் மகள் ஒரு பாவத்திலே சிக்கி இருக்கிறார். யாராவது அவர்களை விடுதலை ஆக முடியுமா? அந்த பாவம் அவர்களை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் கீழே தள்ளுகிறது என்று இந்த ஜெபத்திலே அநேகம் பேர் வந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், அந்த பாவத்தை இனி மேற்கொள்ளாதபடி கிருபையை கர்த்தர் உன்னுடைய தலையின் மேல் வைக்க போகிறார், அபிஷேகத்தை உன் தலையின் மேல் வைக்க போகிறார். இதுவரையிலும் உன்னை சுற்றி கொண்டிருந்த அந்த பாவத்தை கர்த்தர் உன்னை விட்டு எடுத்து போய் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மகளாய் மகனாய் கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு வாலிப சகோதரன் போதை பழக்கம் என்கிற ஒரு பழக்கத்திற்கு அவன் அடிமையாகிவிட்டான். அவனால் எந்த காரணத்தினாலும் அவனால் வெளியே வர முடியவில்லை. அப்பொழுது அவனுடைய பெற்றோர்கள் நினைத்தார்கள் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து தான் அதை பண்ணுகிறான், அதனால் அவனை ஹாஸ்டல்ல போய் சேர்க்கலாம் என்று அவனை ஹாஸ்டல்லே படிக்க வைத்தார்கள். ஹாஸ்டல்ல படிக்க வைத்தவன் ஒரு மாதம் அவன் சுகமாய் சரியாக வாழ்ந்தான். ஆனால் அதற்கு பிறகு அங்கே இருக்கிற பிள்ளைகள் 4 பேரை சேர்த்து அவர்களுக்கும் அந்த பழக்கத்தை பழக்கிவிட்டான். அவனுடைய பழக்கத்திலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. எத்தனையோ டாக்டரிடத்துல போனான், எத்தனையோ ட்ரீட்மெண்டை செய்தான், ஆனால் நாளுக்கு நாள் அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு கொண்டே போனது. அவன் நினைத்தான் இனி நமக்கு சாவுதான், இனி இந்த இடத்திலிருந்து யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஒரு நாள் அந்த பாவத்தை வெறுத்து அந்த பாவத்தை செய்வதற்கு அவனுக்கு பிடிக்காமல் யாருக்கும் பாரமாய் மாற வேண்டாம், பேசாம போய் தற்கொலை செய்து செத்துவிடலாம் என்று ஒரு தற்கொலை செய்கிறதற்கு நேராய் தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தான். ஒரு இடத்துல ஒரு கடையில போய் நிறுத்தி ஒரு தண்ணீர் குடிக்கிறதுக்காக நிறுத்தினவன் அங்கே ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பேப்பரை தன்னுடைய கையிலே எடுத்தான், தொடர்ந்து அவன் வாசிக்க ஆரம்பித்தான். அதில் போடப்பட்டிருந்தது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்திலே தொட்டது. அப்படியா, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா? ஒருத்தருடைய ரத்தம் பாவத்தை மன்னிக்குமா? நேரே அந்த அட்ரஸ்க்கு நேரே போனான், அந்த சபைக்கு நேரே போனான். அந்த பாஸ்டர் இயேசுனுடைய ரத்தத்தை குறித்து அவனுக்கு சொன்னான். அங்கேயே முழங்கால் படிட்டான், ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனுடைய பாவத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுத்து இன்னைக்கு சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் அவனை உட்கார வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் பாவம் நம்மை மேற்கொள்ள
மாட்டாது. இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. இந்த 21 நாள் உபவாச ஜபத்திற்கு பிறகு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உனக்குள்ளே கட்டளை இருப்பாய். நீ பழையது போல இனி போக போவதில்லை. பழைய கோபம் உன்னை துரத்த போவதில்லை. பழைய அசுத்த பாவம் இனி உன்னை திரத்த போவதில்லை. அந்த பாவம் உனக்கு நேராய் வரும்போது கர்த்தருடைய கிருபை அதை தடுத்து நிறுத்தி உன்னை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே அந்த பாவம் என்னை மேற்கொள்ள கூடாது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், பாவம் என்னை மேற்கொள்ள கூடாது. இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லுங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், பாவம் உனக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் உனக்கு கிரியை செய்ய முடியாது, உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றாமல் தடை செய்வது பாவம் தான் தடை செய்கிறது. பாவம் இருக்கிற வரையிலும் கர்த்தர் உங்களை தேடி வர முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஏன் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும்? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஏன் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும்? என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரையிலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது, ஆண்டவருடைய நன்மை உங்களுக்கு வராது. ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அழுதாலும் அவன் ஜெபித்தாலும் அவனுக்குள்ளே அக்கிரம சிந்தை உண்டானால், அவனுக்குள்ளே பாவ சிந்தை உண்டாயிருக்குமே ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை புறக்கணிக்கிறார் என்று சொல்லுகிறது. நீங்கள் சபைக்கு காணிக்கை கொடுக்கலாம், நீங்கள் 21 நாள் உபவாச ஜெபத்திற்கு கலந்து கொள்ளலாம், நீங்கள் என்னென்னமோ கர்த்தருக்காக செய்யலாம், உழைக்கலாம், ஓடலாம், என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆனால் பாவத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற முடியாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவேற முடியாது. எவன் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பாவத்தை வருந்தி அவன் அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறானோ, அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் போது ஆசீர்வாதம் அவனை தேடி வருகிறது, நன்மை அவனை தேடி வருகிறது, சுகம் அவனை தேடி வருகிறது. நான் ஆண்டவருக்குள்ளே தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்கள், அந்த பாவம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரையிலையும் அந்த அக்கிரமம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரையிலையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியையே செய்ய முடியாது. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒன்று சொல்ல போறோம், என்னுடைய பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி எனக்குள்ளே நிறைய கிருபையை கர்த்தர் வைப்பீராக, நிறைய கிருபைகளை கர்த்தர் வைப்பீராக. இதுவரையிலும் என்னை கோபம் மேற்கொண்டது, இதுவரையிலும் எனக்கு அசுத்த சிந்தைகள் என்னை மேற்கொண்டது, இதுவரையிலும் என்னென்னவோ பாவத்தில் நான் சிக்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த 21 நாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய கிருபை எனக்கு அதிகமாய் வேண்டும், அந்த பாவத்தை நான் மேற்கொள்றதற்கு உம்முடைய கிருபையை தாரும் என்று கேட்கும் போது கர்த்தர் கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி கேளுங்கள், உம்முடைய கிருபை எனக்கு அதிகமாய் வேண்டும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், சிஸ்டர் பாவத்தோடு ஆண்டவரை நெருங்க முடியாது, பிரதர் பாவத்தோடு ஆண்டவரை நெருங்க முடியாது, அக்கிரம சிந்தையோடு நெருங்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார், கர்த்தர் இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், கர்த்தர் இன்றைக்கு மகிமையால் நிரப்ப விரும்புகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை சுத்திகரித்து இனி எனக்கு பாவம் மேற்கொள்ளாதபடி ஒரு பரிசுத்த வாழ்க்கை, சத்தத்தை உயர்த்தி ஒரு பரிசுத்த வாழ்க்கை. இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடியும் போது ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எனக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. பரலோகம் உங்களை பார்த்து அங்கீகரிக்கும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போதுதான் உங்களை பார்த்து அங்கீகரிக்கும், உங்களுக்காக வாசல்கள் திறக்கும். எப்பொழுதென்றால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது உங்களுக்காக எவ்வளவு பெரிய வாசல்களையும் கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?